நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாரு. இது ஒரு தொடர் கதை, தினம் தினம் வளர்ப்பிறை. நிலவு தூங்கும் சொந்தம் நான் இனி நீ.
ஒரு வீடு வாடகையை பார்த்து சொல்லியாங்க, 24 தண்ணி வந்தா நரம்பா இல்ல இரும்பா, நல்ல தண்ணி மாதிரி ஒரு வீடு வாடகையை பார்த்து இருக்கிற ஏரியா சரியில்லை, வெறும் உப்பு தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனரும் சரி இல்ல மாமா, என்ன பண்றாரு? வேற யாரும் ரொம்ப பயிலா இருப்பான் போல இருக்கு. காலையில அரை மணி நேரம் போடுறேன், போடுறல்ல தண்ணி தான், அது பாத்திரம் கழுவ துணி தவிர சரியா போயிருது. மத்தியானம் அரை மணி நேரம் போடுறேன், போடுவேன். ஏய், அதுவும் இந்த உப்பு தண்ணியில குளிச்சா பிசு பிசு நல்லா இருக்க மாட்டேங்குது. சாயங்காலம் அரை மணி நேரம் போடுறேன், அதான் தாயில இருந்த தண்ணியை போட்டுட்டாரு. படுத்துற பாடு புது போட்டாட்டிய போட்டுன்ற மாதிரி என்னைய தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவமும் டாட்டிய விட்டாடுறேன், பாவி பய பட்டு கிடப்பேன். அதனால நீங்க என்ன ஓடிங்க, நல்ல வீடா வாடகை பார்த்து சொல்லுங்க, நல்ல தண்ணி வர்ற மாதிரி. இந்த அடிமை கொண்டே விட்டாதீங்க. சரி, உட்காந்து அம்மனால அடிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அடிச்சு அடிச்சு நல்லது. இயற்கையை விட செயற்கைக்கு தான் வலிமை அதிகம். இப்பதிக்கெல்லாம் இயற்கையெல்லாம் இருக்காது. என்ன மரியாதை ரெண்டு பேர் வயலாம என்ன ரம்மின பொம்பளை போடுறது இல்ல முடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பிரியமான தோல்வி கூப்பிடாரு. இந்த மாதிரி அகலமா பாத்துக்க மாட்டேன். அருமையான டைலர், எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன். அப்பா வந்து கண்ணு கருத்துமா அடை கொடுக்குமா காவலுக்கு போச்சுனாரு. அடை கொடுக்கும் என்ன தெரியுமா? அடக்கமான பெண்கள் இங்க இருந்து இருப்பாங்க. அடக்கமான பொம்பளை எங்க பாக்கலாம்? ஆயினி மேல சுடுகாட்டுலாம் பாக்கலாம். ஆமா, இப்ப அடக்கமான பெண்கள் அடக்கம் இல்லாத பெண்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? இப்ப அடக்கமான பொம்பளை திடீர்னு காய் இருக்கிறீங்க, காய் இருவாங்க போறேன். ஆமா, எங்க வீட்டுக்கார் சிங்கப்பூர் போய் 5 வருஷம் ஆகுது. ஆமா, இப்ப 3 வயசுல எனக்கு புள்ள இருக்கிறேன். ஊர்ல தெரிஞ்சுட்டியா? இல்லையா? 5 வருஷம் எப்படி 3 வயசுல புள்ள இருக்கும்?
இடையில வந்துட்டு வந்துட்டு போவாரு. மொட்டை மொட்டையா கேட்காத, இடையில வந்துட்டு போனது யாருன்னு கேக்குறியா? எங்க வீட்டுக்காரு. எதுல வந்தாரு? எதுல வந்தாரு? வாட்ஸ்அப்ல. காய் வந்தனால கர்நாடகரை வண்டி எடுத்துட்டு போவாங்க. என்ன கர்நாடகரை மீசில குடுத்துக்கிட்டு இருக்க காய் இருக்காரு. என்னடி மரியாதையா பேசுங்க, வாடி ஓடிங்க வேணாம் வச்சுக்காதீங்க. காய் விட்டா காய் வைக்கிற வேலையை மட்டும் போற காய் உனக்கு. அது என்ன காய் வச்சிருக்கீங்க? வாழைக்கா இருக்கு. என்ன பேரு? ஆம்பளை ஐட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தப்பட்டு வர நான் பக்கத்து கடைக்கார போறேன். காய் இருக்காரு மாமி. வாங்கோ அண்ணா, அண்ணா இருக்கா? வாங்க. என்ன எப்போதும் உங்க தங்கச்சி தான் அனுப்புவீங்க, நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஆமா தங்கச்சி, அவங்க கடை அனுப்பு, மூணு நாளைக்கு கடை திறக்க மாட்டாங்க, அதனால நான் வந்திருக்கேன். நேற்று உங்க தங்கச்சி வந்து புடலக்காய் வாங்கிட்டு போச்சு. எனக்கு தெரியும், புடலங்கிட்டு தொக்கும் போதே நீங்க புடலங்காதான் வச்சிருப்பீங்க. வச்சிருக்க, நாங்க வேற கடைக்கு போறேன். காய் இருக்காரு. என்னடா சோழ கருத்து வாடிக்கிட்டு சைட்ல நல்லா இருக்க. பேச்சுவார்த்தை சரியில்லை, பாடி பொடி மரியாதை பேசுறீங்க. எங்க வீட்டுக்காரட்டு காய்கறி வாங்கிக்கிறேன். அடங்காத உங்களை போய் தெரிஞ்சுக்கவே அடியே அடி சின்ன